அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். வெல்கம் பேக் டு ஒன் இஸ் தண்ட சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நிறைய பேர் வந்துட்டு அவரோட கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த பிராங்க் கால் டு ஜியோ கஸ்டமர் கேர் தான். கூட ரெண்டு மூணு பேரை நான் கூப்பிட்டு போனேன், பசங்க அந்த பயம் பயந்துட்டு லைனை கட் பண்ணிட்டானுங்க. சரி முடிஞ்சு பார்த்துக்கலாம். ஓகே கை, ஸோ வீடியோவில் பார்த்து முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், வெள்ளை கான் சப்ஸ்கிரைப் பண்ணி மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உத்தரவாதம் மற்றும் பயிற்சி நோக்கத்திற்காக பதிவு செய்யப்படும் மற்றும் கண்காணிக்கப்படும் இந்த அழைப்பிற்கு பிறகு ஜியோ கேர் உடனான உங்கள் அனுபவத்தை 1 முதல் 5 மதிப்பிடவும். 1 எனில் திருப்தி இல்லை மற்றும் 5 எனில் மிகவும் திருப்தி என்றாகும். தெரிந்து கொள்ள என் 1 அழுத்தவும், என் 2 அழுத்தவும், என் 3 அழுத்தவும், 7 அழுத்தவும், 9 அழுத்தவும். வணக்கம், ஜீவாயத்திற்கு நன்றி. நடை போல தங்களுக்கு எவ்வாறு உதவலாம்? ஆக்சுவலி நான் 2 மந்த்ஸ் முன்னாடி நான் இதே நம்பர் இதே கஸ்டமர் கேர் நான் திருப்பி கால் பண்ணியிருந்தேன். ஓகே. ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தேன், இந்த மாதிரி நெட்டு கிடைக்க மாட்டேங்குதுன்னு. நெட்டு கிடைக்கிறது நியர்லி 1 இயர் ஆச்சு, அது வேற விஷயம். ஆனால் நெட்டு சுத்தமாக கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு ஏர்டெல்லாம் போனால் மேத்தெல்லாம் ஸ்பீடாக போகுது, ஜியோவில் போனால் வந்துட்டு ரொம்ப டிலே ஆகி இப்போ கனெக்ஷன் டைம் லோடுன்னு சொல்லி வெளில வந்துடுது. பெரிய பெரிய யூடியூபர்ஸ் தான் போட்டு கலாய்க்கிறாங்க. சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன், யார் வம்பு தும்புக்காச்சும் போனனா? இதெல்லாம் தேவையா? நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், பட் பாத்தீங்கன்னா கேமுக்கு பர்டிகுலர் இஷ்யூ அப்படின்னு அதுக்கு ரெசல்யூஷன் கொடுக்கறதுக்கு ஆப்ஷன் இல்ல மேம். பட் நெட்வொர்க் ஸ்லோவா இருக்குன்னு சொல்லி, நெட்வொர்க் ஸ்லோ பிளஸ் யூடியூப்ல, யூடியூப் பக்கம்லாம் போனா வீடியோ அப்லோட் பண்றதுக்கு நான் எனக்கு மினிமம் 3-4 GB ஆகும் மேம். நான் அதுக்காகவே வந்துட்டு 101 ரூபா 51 ரூபா அப்படிலாம் ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் வந்துட்டு எனக்கு நெட்டுக்கு ப்ரொவைட் பண்ண மாட்டேறீங்க. இந்த இதில் ஜியோ ஃபைபர் வேற ஒன்று வாங்கி வச்சிருக்கேன் தண்டத்துக்குன்னு, அது அதுக்கு மேல ரொம்ப மோசம். ஓகே மேம், இப்போ நெட்வொர்க்லேயே ப்ராப்ளம் இருக்குன்றீங்க, எவ்வளோ சிக்னல் பாயிண்ட்ஸ் மேம் காட்டுது? ஏன் 1 இல்லை 0 அது போல தான் காட்டுது. அப்படி இல்லாட்டி நான் எப்போவுமே வந்துட்டு ரேராக மழை பெஞ்சா மட்டும்தான் 1 அந்த மாதிரி காட்டும், இல்லாட்டி ரொம்ப நெட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் உள்ளே போய் பார்த்தா அன்எக்ஸ்பெக்டட் எரர் அக்கர்ட், நெட்வொர்க் எரர் அந்த மாதிரி பிரச்சனை வருது. ஓகே மேம், இப்போ அது ஒரு பாயிண்ட் காட்டுறதுனால உங்களால் வாய்ஸ் சர்வீஸ் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்க முடியல, தென் டேட்டா சர்வீஸ் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்க முடியல. அந்த ஒரு பாயிண்ட் எப்போனா மழை பெய்ய போது மட்டும்தான், மற்றபடி வந்து நல்லா கரெக்டாக தான் எனக்கு காட்டுது. ஏபிஎன் செட்டிங்ஸ்லேருந்து எல்லாமே நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஏபிஎன் செட்டிங்ஸில் ஜியோ 4G வச்சிருக்கேன், டேட்டா ரோமிங் ஆன் பண்ணி வச்சிருக்கேன், ஓல்ட் HD கால் ஆன் பண்ணி வச்சிருக்கேன், எல்லாமே ஆன் பண்ணி வச்சிருக்கேன், எதுக்குன்னு தெரில, ஆனால் ஆன் பண்ணிலாம் வச்சிருக்கேன். ஓகே மேம், எந்த ஏரியாவில் இஷ்யூ ஃபேஸ் பண்ணிங்களோ சேம் அதே லொக்கேஷன் வந்து கால் பண்ணுறீங்களா? ஆமாம் ஆமாம், அதே லொக்கேஷன் தான். ஓகே மேம், அதே லொக்கேஷன்ல இருந்தா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஏரியால கால்ஸ் மேக் பண்றதுக்கோ ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கோ ப்ராப்ளம்ஸ் இருக்காது. செக் பண்ற ஃபர்தரா இப்போ அந்த இஷ்யூ இருக்குன்னு சொல்லிக்கீங்க, பில்டிங் அந்த பில்டிங் ஃபுல்லாவே இந்த ப்ராப்ளம் இருக்குங்களா? பர்டிகுலர் ஏதாவது ரூம் குள்ள போகும்போது அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குங்களா? இல்ல, ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் வருது, மீதி எல்லாருக்கும் கிளியரா தான் இருக்குது. நான் எங்கெல்லாம் நடந்து போறோம்னா அங்கெல்லாம் நெட் ரொம்ப வீக் ஆகுது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இது நம்ம நார்மலா எப்படி இப்போ நம்ம ஷாப்பிங் போவோம் மால் அந்த மாதிரி நம்ம போகும்போதுலாம் அந்த இடத்துல நெட்டு கரெக்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அங்கேயும் நெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஓகே மேம், பட் மெயினாக நீங்கள் இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறது இந்த லொக்கேஷனில் தானே? ஆ, இந்த லொக்கேஷனில் தான் நான் மெயினாக ஃபேஸ் பண்ணுறேன். ஆமாம், ஏன்னா நான் இங்கே தானே தூங்குறேன். ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ப்ராங்க் வந்துட்டு ப்ராங்காக எடுத்துக்கிட்டு தான் என்னென்னு தெரில, பட் வந்துட்டு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு இது ப்ராங்க் பண்ணுறாங்கப்பா அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்ன சொல்கிறது, எது நமக்கு பேச்சவே வராது, இதில் வேறு உட்காந்து சமாளிச்சுட்டு இருந்தேன், சிரிப்பு சிரிப்பாக வேறு வந்துச்சுன்னு அப்படில அப்புறம் கண்டுபிடிச்சிட்டவங்கள சொல்லி பயந்து பயந்து பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ அட்ரஸ்லாம் வேறு நான் அன்னைக்கு பேசுகிறேங்க. ஓகே மேடம், அதான் நம்ம குரோம்பேட்டை மேஸ்திரி
ஓகே. யா ஊட்டக்காரு ஆடி ஆபர்னு எனக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தாருங்க. அதுல ஒரு 50 ரூபாய் போட்டு விட்டாருங்க. என்ன காரணம் தெரியல அத்தனைங்க புஸ்டிக்க. அப்படி நீ யாராடி பேசுவ எவனாடி பேசுவன்னு கைத்து மேலேயே நாலு போடு போட்டு கேட்டதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம திருத்திருந்து முடிச்சு நின்னாங்க. அப்பாலிக்கா உங்களாண்ட போன் போட்டு கேட்டதுக்கு நீங்க என்ன சொல்லுகிறீங்க? நன்றி மேடம், நீங்க காலர் டியூன் வச்சிருக்கீங்க, அதான் முகம் புஸ்டிக்கிறாங்க. கேக்கறஷ்டான பக்குனாச்சு, அதான் போனை வச்சுட்டேன். ஓகே ஓகே, சோ பபாய்.